வணக்கம் நண்பா, மீன் உங்களோட சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே டுகெதர் கேமில் இருக்க ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் உங்கள் ஆண்ட்ரூ, இது ஆண்ட்ரூ தமிழ் பிக் சேனல். ஆரம்பிக்கலாமா? ஓகே நண்பா, இப்போ நம்ம ஹோட்டல் போகிறதுக்காக நம்ம பிளேட் குதிரை இருக்க டவுன் டவுன் இருக்கோம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாய். அப்புறம் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாகவும் சொல்லிக்கிறேன். ஹலோ மை ஏடிபி பீச், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டவுன் டவுனில் தான் இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இந்த கேம்குள்ளே வந்திருக்கேன். ஸோ 2 மாதமாக நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்டுறாதீங்க. ஸோ நான் வந்து காணாமல் போயிட்டேன், காணாமல் போயிட்டு இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் திரும்ப இப்போ தான் ராக்கெட் வழியாக இப்போ பூமிக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேப்லேயே நம்ம டச் பண்ணிவிட்டு போயிடுவோமே ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்டில் இங்கே கீழே இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். நீங்கள் அதுமாரி எதனா தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் மேப் ஆஃப் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேசஸ் அப்படியே இந்த ப்ளூ கலர் அந்த இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் கலர் எழுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் வந்து ஹோட்டல் அப்படின்ட்டும் ஸோ இருக்குது. ஸோ மற்ற இடங்களுக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்லேயே நீங்கள் தேடிட்டு போகலாம், இல்லைனா மாரி மேப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேவிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் போயிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஹோட்டலை வந்து நான் தொட்டுட்டேன். ஸோ இங்கே கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேவிகேட் அப்படின் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் என்னோடய காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்க்ரீன் மோட் கரெக்டாக இருக்குமா இல்லை வேறு எதுனா இது வந்து சரியாகலை. ஸோ நம்ம நார்மலாகவே வச்சுட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ இங்கே கிட்டே தாங்க இருக்குது ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இங்கே கிட்ட தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து நேராக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஹோட்டல். இப்போ வந்து நம்ம வெளியே இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரமாக பனைமரமாக ஏதோ மரம்ட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கவர் கிடைக்குது இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி ஹோட்டல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ரெட் கார்பெட் போட்டு நம்மளை வந்து உள்ளே வர வைக்கிறாங்க. கதுவெலாம் பெருசாக இருக்குங்க. ஓகே, இப்போ உள்ளேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பியானோலாம் வச்சுட்டு செம்மையாக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சோஃபா வச்சு, பட் இங்கே பியானோ இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே நிறைய சோஃபா செட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச கலர்லேயே இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செட்டிங். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த லைட் போட்டு பெரிய பெரிய மாளிகையெல்லாம் வந்து போட்டு தொங்க விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2-3 லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பியானோ இருக்குது, பக்கத்துலேயே வந்து மைக் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இங்கே பாடவும் பாடலாம், அப்புறம் பேசுவோம், அது வாசிக்கவும் வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, நான் வந்து இப்போ வாசிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் வந்து லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாடலாம்னு நினைக்கிறேன். பாட போகிறதில்ல, வாசிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெடியா? ஸோ ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம ரொம்ப நாள் அப்புறம் வாசிக்க போகிறதுனால எப்படி இருக்குது போகுது அப்படின்னு தெரியல. ஸோ எப்பவும் போல் அந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம அது தான் வாசிக்க போகிறோம். நம்ம எப்படி அது வாசிக்கிறது ஈஸி தான், நீங்கள் வாசிக்க கற்றுக்கலாம். ஸோ கொஞ்சம் கேளுங்க. வா, ஓகே, இப்போ நம்ம வந்து வாசிச்சு முடித்தாச்சு. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தான் இருந்தது, உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லக்கேஜ் வைக்கிறதுங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஹோட்டலுக்கு வந்தால் நம்ம லக்கேஜில் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவங்க வந்து நம்ம ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே நிற்கிற இவரும் பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லியிருக்காரு, ரிசப்ஷனில் யாருமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. இங்கே வெளியே உக்காந்துக்கிறதுக்கான நிறைய போட்டு வச்சுருக்காங்க சோஃபோ, ஆனால் அவங்க யாருமே தான் இல்லை. ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுதியிருந்தது. ஸ்பானா எனக்கு சத்தியமாக தெரியாது, உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ஸ்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேண்டெல்லாம் வச்சு அழகாக இருக்குங்க. இங்கே வந்து நம்மளுடைய ஒரிஜினலாக நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அங்கே மாட்டி வச்சிருக்க ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே வந்து இதில் படுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி ஓடுது, அதுவும் இல்லாமல் ஒரு ஹீட்டான ஏர் வந்து அதுலேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லைட் பாத் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த ஹீட்டான அந்த லைட்டில் வந்து நம்ம வந்து பாத் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. சில படங்களில் வேணால் நான் பார்த்துருக்கேன், ஸோ அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா? அப்புறம் ஓகே, வெளியே வந்து நம்ம பார்த்துடலாம், வெளியே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே வெளியெலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டிலாக இருக்குது. ஒருவேளை இது ஒயின் ஷாப் மாதிரியா இல்லை வேறு எதுனா ஆபாத்து இல்லை ஆயிலா அப்படின்ட்டு எதுக்கும் ஒன்றும் புரியல. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆயில் மெசாஜ் பண்ணுற இடம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு செட்டப் போட்டு ஒரு கட்டல் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெண்டை நம்ம வந்து படுத்து நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம வந்து மெசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, எனக்கு கொஞ்சம் முதுகுவலிக்குது. ஏன்னா ஆயில் மெசாஜ் பண்ணுறீங்களா? அப்படி பார்த்தா யாருமே இங்கே வந்து ஆயில் மெசேஜ் பண்ணுறதுக்கு இங்கே கம்ப்யூட்டராக பார்த்திங்கன்னா யாருமே ரோபோட் கூட நிற்க வைக்கலையே. பரவாயில்ல, நம்ம வந்து வந்ததுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாச்சு போகலாம், ஆயில் மசாஜ் தான் பண்ண முடியல. ஓகே பரவாயில்ல, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே உள்ள பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேண்டில்லாம் வச்சு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே டவல்ஸ்லாம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏங்க இது வந்து ஸ்விம்மிங் பூல் கிடையாது, இது வந்து ஹாட் வாட்டர் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே வந்து உக்காந்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹாட் வாட்டர் வந்து ஃபுல்லாக ஆகிடுது. ஸோ வெது வெதுப்பாக வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நம்ம குளிக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு பாடி பெயின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப போயிடும். ரொம்ப வந்து உடம்பு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு இது தான் அது வந்து ஹாட் பாத். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துடலாம். ஓகேங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு பெரிய இடமாகவே இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம டான்ஸ் ஆனால் ஆடிக்கலாம், அதனால் மியூசிக் எதனா பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் இதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, அதே ஹாட் வாட்டர் தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டரில் வந்து பாத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து ஹாட் வாட்டரில் பாத் பண்ணிக்கலாம் போல். ஸோ செம்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் கண்ணாடி வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட், இது வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க. நான் வந்து இந்த மிஸ்டர் பீன்லாம் தெரியும் இல்லையா, இந்த கார்ட்டூன் காமெடி, அந்த மிஸ்டர் பீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி சீனில் வந்து மிஸ்டர் பீன் இது உள்ளே தான் வருவார். ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் பிடிச்சின்னா நம்ம வந்து இந்த வேது பிடிப்போம் இல்லையா, ஆவி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இப்போ இந்த நடுவில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டான கல் போட்டு அதில் அந்த ஆவி வந்துகிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஓரமாக உட்காந்து நம்ம வந்து ஆவி பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து குளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அதை பற்றி தெரியல, ஏன்னா நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக அதெல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா இல்லை. நம்ம வீட்லேயே வந்து நம்ம குளிச்சுட்டோம் போகணும், யார் இங்கே வந்து ஹோட்டல்லாம் போய் தங்குறது? ஒருவேளை பெரிய ரிச்சஸ்ட் மேனாக இருந்தால் அவங்க வெளியே எங்கேனா மேரேஜோ இல்லை வெளியூர் போயிட்டு தங்குறதா இருந்தால் இந்தமாரி ஹோட்டலில் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அந்த மாதிரி இல்லையா? ஸோ அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிஃப்ட் இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லை, மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்னுக்கு வந்தாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேலே வந்து பார்த்துடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வச்சுட்டு அப்புறம் நம்ம கீழே வைக்கிற அந்த லக்கேஜ் வந்து மேலே கொண்டு வர அந்த இதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து 201 ரூம்குள்ளே வந்திருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வாவ் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டெலாம் செமையாக இருக்குது, மேலே அந்த லைட்டு அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே பெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கான இதுவும் இருக்குது. எதனா எமர்ஜென்சி எதனா தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபோன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபோன் மொபைல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் வாவ் செம்மையாக இருக்குங்க. அப்படியே நம்ம வந்து படுத்துக்கிட்டே நம்ம பார்க்கலாம், இல்லைனா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே இந்தமாரி டிவி பார்க்கலாம் போல். டிவியும் செம்மையாக இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கும் வச்சுருக்காங்க டேபிள்லே. அப்புறம் சைட்லேயே நமக்கு தேவைனா நம்ம வந்து இந்த காஃபி போட்டு கூட சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வந்ததுக்கு ஒரு காஃபியாச்சு நம்ம குடிச்சிட்டு போவோம், 5 ரூபா தான் போல். ஸோ அந்த காஃபியை நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன், நான் தான் வந்து அந்த காஃபி போட்டுட்ருக்கேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி வந்து நம்ம போட்டாச்சு. ஓகே, ஈட்னாவும் கொடுத்துட்டு நம்ம சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நம்ம போட்ட காஃபி நல்லா தான் இருக்கும். ஓகே, சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ரூம்லேயே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யார் மணி யாரோ உள்ளே வந்துட்டாங்க, பரவாயில்ல நம்ம வந்து கவர் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக சமயம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டயட், என்னங்க ஒரு கதுவு கூட போட்டு வைக்கல, எப்படிங்க நம்ம உட்காந்து போகிறது? ஐயோ சரி நம்ம வந்து போகண்டாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே இருக்குங்க, எல்லாமே கிளாஸ்லேயே வெட்டு வெளியாக இருக்குது.
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஷவர், ஹாட் வாட்டர் ஷவர் பண்ணிக்கலாம் போல். நம்ம ஜாலியாக இங்கே குளிக்கிறதே பாருங்களேன், இந்த குளிக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி குளிக்கிற மாதிரி ஸ்டைலில் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த கேமில். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாத் டப்பில் நம்ம குளிச்சு காமிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே யாரோ ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கே. ஓகே, நம்ம வந்து வெளியே போயிட்டு அடுத்த ரூம் இருக்கோம் இல்லையா, அந்த ரூமில் இருக்கிற வாத் டப்பில் போயிட்டு, சாரி பாத் டப்பில் போயிட்டு நம்ம வந்து குளிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதே தாங்க, எல்லா ரூமும் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத் டப் மேலே வந்து கிளாஸு, ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டே நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கலாம் போல். என்னங்க பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் இருக்குது, நிறைய வசதியெலாம் இருக்குது, பயங்கரமான வசதியெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நம்ம ரியல் லைஃப்பில் போயிட்டு எப்போனா பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குமா, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வெளியே போயிடலாம். ஸோ ஹோட்டல் வந்து இது தான் அப்படின்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாலு ரூம்ஸ் இருக்குது, பட் ரூம்ஸ்லலாம் நிறைய அந்த வசதிகள் நிறைய இருக்குது. ஓகேங்க, எல்லாமே ஒரே ரூம் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு என்ன பண்ணலாம், வேறு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முட்டு சந்து தான் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளவர் பாட்டு வச்சுட்டு முட்டு சந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் அந்த ஃப்ளவர் பாட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்க, இதுக்கப்புறம் இதில் காமிக்கிறது வேறு என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ மொத்தமாக நம்ம இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் எடிட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹோட்டல் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தெரியும், அப்புறம் சில ஹோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம தங்கலாம் அப்படின்னு தெரியும். பட் இந்த ஹோட்டலில் வந்து சுற்றி சாப்பிட்றதுக்குமே எதுவுமே இல்லை. ஒரு வேளை ஹோட்டல் அப்படின்னா தங்குறதுக்கானது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம எங்கே நம்ம ரிலேஷன் வீட்டில் தங்கியிருந்தாலும், வெளியே வேறு எங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டலில் தங்கியிருந்தாலும், நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம போய் ஜாலியாக ஒரு ஃப்ரீடமாக போய் படுத்து தூங்குகிற அந்த ஃபீலிங்கே வேறு எங்கேயும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்லாம் பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் எங்கன்னா போய் தங்கியிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்களேன், அப்போ தான் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு அப்படி தான் நிறைய டைம் ஃபீல் ஆயிருக்கு. ஸோ எங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 10 டேஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனால் அப்படி போயிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன். ஸோ வீடை திறந்து நம்ம வீட்டில் பெட்ரூமில் வந்து நம்ம ஃபேனை போட்டு ஆயா படுகிற அந்த ஃபீலே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நம்ம வீட்டோடைய வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலை போய் பாருங்கள். ஸோ கொஞ்சம் வீடியோஸ்க்கு முன்னாடி தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், ஹோம் டூர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஹாயாக படுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா.